ஹலோ கைஸ் வெல்கம் டு பார்பல்ஸ் அண்ட் தம்பல்ஸ் யூடியூப் சேனல். ஸோ கைஸ் இந்த வீக்கெண்ட் பாடி பில்டிங் ஃபேன்ஸுக்கு ரொம்பவே ஒரு சூப்பரான வீக்கெண்ட் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ரெண்டு முக்கியமான ப்ரோ ஷோஸ் நடந்துச்சு, ரொமானியா மசில் ஃபெஸ்ட் அண்ட் டெக்ஸாஸ் ஸ்டேட் ப்ரோ. ஸோ இந்த ரெண்டு ப்ரோ ஷோஸ்மே பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஒலிம்பியா குவாலிஃபயர். ஸோ இந்த ரெண்டு ப்ரோ ஷோஸ்லையுமே வின் பண்ணுறவங்க டைரெக்டாக மிஸ்டர் ஒலிம்பியா 2024 குவாலிஃபை ஆகிருவாங்க. ஸோ இந்த ரெண்டு ப்ரோ ஷோஸ் இந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆனதுக்கான மெயினான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கெண்ட் நடந்து முடிஞ்ச மிஸ்டர் ஒலிம்பியாவில் கம்பீட் பண்ண சில பாடி பில்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ப்ரோ ஷோஸ்லையுமே கம்பீட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ரொமானியா மசில் ஃபெஸ்ட் ப்ரோ 2023 ரிசல்ட்ஸ் பற்றி பார்ப்போம். மென்ஸ் ஓப்பன் பாடி பில்டிங் ஃபர்ஸ்ட் பிளேஸ் சாம்சன் டவுடா, செகண்ட் பிளேஸ் பெஹ்ரூஸ் டொபானி, தேர்ட் பிளேஸ் ஹார்ஸ் எம்டி, ஃபோர்த் பிளேஸ் நேத்தன் டியாஷா, ஃபிஃப்த் பிளேஸ் முகமது ஃபோடா, சிக்ஸ்த் பிளேஸ் ஆண்ட்ரியா பிரஸ்டி. சாம்சன் டவுடா இந்த ரொமானியா மசில் ஃபெஸ்ட் ப்ரோ 2023 ரொம்பவே சூப்பராக இருந்தார் அப்படின்னு தான் சொல்லணும். சொல்லப்போனால் மிஸ்டர் ஒலிம்பியாவை கம்பேர் பண்ணுறப்ப இந்த ப்ரோ ஷோவில் இன்னும் ரொம்ப கண்டிஷன்டாக இருந்தார், ரொம்ப ஷார்ப்பாக இருந்தார். பட் இருந்தாலும் இந்த ப்ரோ ஷோவில் சாம்சன் டவுடா வின் பண்ணது ரொம்பவே ஒரு ஈஸி வின் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், ரொம்ப ஒரு டஃப் காம்படிஷனாக தான் இருந்துச்சு. ஏன்னா இந்த ப்ரோ ஷோவில் டாப் 6 பாடி பில்டர்ஸ் சாம்சன் டவுடா தவிர்த்து மிச்சம் இருந்த 5 பாடி பில்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா ஷார்ட் பாடி பில்டர்ஸ் கிடையாது. அவங்க 5 பேருமே ஓரளவுக்கு டால் அண்டு பிக் பாடி பில்டர்ஸ். சாம்சன் டவுடாவோட சைஸ் அண்ட் கண்டிஷனிங்க்கு டஃப் தரக்கூடிய பாடி பில்டர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இவங்க 5 பேருமே. ஆக்சுவலி சாம்சன் டவுடா இந்த ப்ரோ ஷோவில் கம்பீட் பண்ணுறதுக்கு எந்த விதமான நெசசிட்டியுமே கிடையாது. ஏன்னா சாம்சன் டவுடா பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 2024 மிஸ்டர் ஒலிம்பியாவுக்கு குவாலிஃபைடு. ஏன்னா சாம்சன் டவுடா பார்த்தீங்கன்னா இந்த இயர் மிஸ்டர் ஒலிம்பியா 2023 டாப் 3 பிளேஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி டாப் 3 பிளேஸ் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் மிஸ்டர் ஒலிம்பியாவுக்கு குவாலிஃபைடு. சாம்சன் டவுடா பார்த்தீங்கன்னா இயர்லி ஒன்ஸ் கம்பீட் பண்ணுற பாடி பில்டர் கிடையாது, நிறைய ப்ரோ ஷோஸில் கம்பீட் பண்ணுவார். ஸோ சாம்சன் டவுடா பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் யூஎஸ்எல் தான் இருக்க போகிறாரு. ஸோ அதுக்குள்ளார சில ப்ரோ ஷோஸ்லாம் கம்பீட் பண்ணி அதில் வர ப்ரைஸ் மணிலாம் கலெக்ட் பண்ணால் அது அவரோட ப்ரெப்புக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மிஸ்டர் ஒலிம்பியாவில் டாப் 3 பிளேஸ் பண்ண பாடி பில்டருக்கு இந்த ப்ரோ ஷோஸ்லாம் வின் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஒரு ஈஸியான விஷயம். அதை தான் சாம்சன் டவுடாவும் பண்ணியிருக்காரு. கிளாசிக் ஃபிசிக் கேட்டகரியில் வெஸ்லி வேசர்ஸ் வின் பண்ணியிருக்கிறாரு. வெஸ்லி வேசர்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கெண்ட் நடந்த மிஸ்டர் ஒலிம்பியாவில் கிளாசிக் ஃபிசிக் கேட்டகரியில் கம்பீட் பண்ணி 7th பிளேஸ் பண்ணியிருந்தார். ஸோ அவர் நெக்ஸ்ட் இயர் மிஸ்டர் ஒலிம்பியாவுக்கு குவாலிஃபை ஆகலை. ஸோ இந்த ப்ரோ ஷோவில் கம்பீட் பண்ணி வின் பண்ணது மூலமாக வெஸ்லி வேசர்ஸ் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் 2024 மிஸ்டர் ஒலிம்பியாவுக்கு குவாலிஃபை ஆகியிருக்காரு. ஸோ வெஸ்லி வேசர்ஸுக்கு நெக்ஸ்ட் இயர் மிஸ்டர் ஒலிம்பியாவுக்கு இது ஒரு ஏர்லி குவாலிஃபிகேஷன். அவருக்கு இன்னும் 1 இயர் ஃபுல்லாக டைம் இருக்குது அவரோட ஃபிசிக்கில் ஏகப்பட்ட இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு. வெஸ்லி வேசர்ஸ் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஒலிம்பியாவை கம்பேர் பண்ணுறப்ப இந்த ரொமானியா மசில் ஃபெஸ்ட் ப்ரோ ஷோவில் மச் ஃபுல்லர் அண்ட் ஷார்ப்பராக இருந்தார். மிஸ்டர் ஒலிம்பியாவை விட இந்த ப்ரோ ஷோவில் ரொம்பவே பெட்டராக இருந்தார். ஸோ நெக்ஸ்ட் இயர் மிஸ்டர் ஒலிம்பியாவுக்கு இன்னும் 1 இயர் ஃபுல்லாக வெஸ்லி வேசர்ஸுக்கு டைம் இருக்குது. ஸோ என்ன மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ண போகிறாரு, என்ன மாதிரி பிளேசிங்ஸ் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். 212 கேட்டகரியில் அகமத் அஷ்கனானி வின் பண்ணியிருக்கிறாரு. அகமத் அஷ்கனானி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கெண்ட் நடந்தால் மிஸ்டர் ஒலிம்பியா 2023 212 கேட்டகரியில் கம்பீட் பண்ணி 5th பிளேஸ் பண்ணியிருந்தார். ஸோ அகமத் அஷ்கனானி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் மிஸ்டர் ஒலிம்பியாவுக்கு குவாலிஃபை ஆகலை. ஸோ இந்த ப்ரோ ஷோவில் வின் பண்ணது மூலமாக அகமத் அஷ்கனானி பார்த்தீங்கன்னா 2024 மிஸ்டர் ஒலிம்பியாவுக்கு குவாலிஃபை ஆகியிருக்காரு. ஸோ அகமத் அஷ்கனானியும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் மிஸ்டர் ஒலிம்பியாவுக்கு ரொம்பவே ஏர்லியாக குவாலிஃபை ஆகியிருக்காரு. ஸோ இவருக்கும் பார்த்தீங்கன்னா இன்னும் 1 இயர் ஃபுல்லாக டைம் இருக்குது அவரோட ஃபிசிக்கில் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு. அகமத் அஷ்கனானி பார்த்தீங்கன்னா இயர் பை இயர் இம்ப்ரூவ் ஆகக்கூடிய பாடி பில்டர். ஸோ இன்னும் 1 இயர் ஃபுல்லாக டைம் இருக்கிறப்ப அவரோட ஃபிசிக்கில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தான் பண்ண போகிறாரு. ஸோ நெக்ஸ்ட் இயர் மிஸ்டர் ஒலிம்பியாவுக்கு என்ன மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லாம் பண்ண போகிறாரு, என்ன பிளேசிங் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் டெக்ஸாஸ் ஸ்டேட் ப்ரோ ஷோவில் பார்த்தீங்கன்னா யுவர்ஸ் கலசின்ஸ்கி கிளாசிக் ஃபிசிக் கேட்டகரியில் கம்பீட் பண்ணி வின் பண்ணியிருக்கிறாரு. யுவர்ஸ் கலசின்ஸ்கி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கெண்ட் நடந்த மிஸ்டர் ஒலிம்பியா 2023 கிளாசிக் ஃபிசிக் கேட்டகரியில் கம்பீட் பண்ணி 3rd பிளேஸ் பண்ணியிருந்தார். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் மிஸ்டர் ஒலிம்பியா அதாவது 2024 மிஸ்டர் ஒலிம்பியாவுக்கு ஆல்ரெடி குவாலிஃபைடு. பட் இருந்தாலும் இந்த டெக்ஸாஸ் ஸ்டேட் ப்ரோ ஷோவில் கம்பீட் பண்ணி வின் பண்ணியிருக்கிறாரு. யுவர்ஸ் கலசன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோ ஷோவில் ரொம்பவே சூப்பராக இருந்தார்னே சொல்லலாம். ஆக்சுவலாக மிஸ்டர் ஒலிம்பியாவை கம்பேர் பண்ணுறப்ப இந்த ப்ரோ ஷோவில் பார்த்தீங்கன்னா மச் ஃபுல்லராக இருந்தார். பட் கண்டிஷனிங் பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருந்துச்சு. யுவர்ஸ் கலசன்ஸ்கிக்கு இந்த வின் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஈஸி வின் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இவரோட அந்த சைஸ் அண்ட் கண்டிஷனிங்க்கு டஃப் தரக்கூடிய யாருமே பார்த்தீங்கன்னா அந்த லைன் அப்பில் கிடையாது. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ, இந்த அப்டேட்ஸ்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு உங்களை இன்னொரு புது வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ கைஸ்.